ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீர திருத்தமிழர். நான் தான் உங்க திருநீலகண்டன். இன்னைக்கு இந்த நியூ வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர். ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ் இந்த கேட்டகரியில என்னென்னலாம் வரும், எப்படிலாம் கேட்பாங்க? இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த குவஸ்டின் பேப்பர், ஜெனரல் ஸ்டடீஸ் குவஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எங்க டவுட் இருக்கோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் டஸ் நாட் ஒரிஜினேட் இன் இந்தியன் டெரிட்டரி? என்ன கேக்குறாங்க, நம்ம இந்தியாவில கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ரிவர் வந்து உருவாகல, தோன்றல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பிரம்மபுத்ரா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, த அவார்ட் கிவன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஸ்போர்ட்ஸ்ல வந்து சாதிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அவார்டு நம்ம இந்தியாவில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அர்ஜுனா அவார்டு. ஓகேவா? அர்ஜுனா அவார்டு தான் ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, விச் ஹில் ஸ்டேஷன் நேம் மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் தண்டர் போல்டு? என்ன கேக்குறாங்க, கீழே கொடுத்திருக்கிற எந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் தண்டர் போல்டு, தண்டர் போல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டார்ஜிலிங் தாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, த ஷிப் பில்டிங் யார்டு மேஸ்கான் டாக் இஸ் லொகேட்டட் அட். என்ன கேக்குறாங்க, மேக்ஸான் சொல்லப்படுற கப்பல் கட்டும் தளம் கீழே கொடுத்திருக்கிற எந்த ஒரு இடத்துல வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், மும்பை. மும்பையில தான் மேக்ஸான் சொல்லப்படுற கப்பல் கட்டும் தளம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி, எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு யூசிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்? எல்லாருக்குமே தெரியுங்க, அம்மீட்டர். அம்மீட்டரை பயன்படுத்தி தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட வந்து அளவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப்கான் கப் ரிலேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்? கீழே கொடுத்திருக்கிற எந்த ஒரு விளையாட்டுக்கு வந்து இந்த ஆஃப்கான் கப் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹாக்கி. ஓகேவா? எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம், ஆஃப்கான் கப் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கிக்கு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சார்க், அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் ஹெல்டு? என்ன கேக்குறாங்க, சார்க்னு சொல்லப்படுற இந்த அமைப்புடைய நிகழ்வு முதல் முதல்ல இதோடைய கான்ஃபரன்ஸ் எங்க நடந்தது, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், டாக்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரிட்டன் வுட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்? கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் உடைய அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஓஇசிடி. இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அப்ரிவேஷன்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஈக்விலிபிரியம் பிரைஸ் இன் த மார்க்கெட் இஸ் டிட்டர்மைன்ட் பை? சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சமநிலை விலை வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஈக்வாலிட்டி பிட்வீன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன் நேஷனல் கண்டெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் மேக்ரோ அப்ரோச்? என்ன கேக்குறாங்கன்னா, தேசிய சூழல்ல கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து மேக்ரோ அணுகுமுறையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், இன்ஃபிளேஷன் இன் இந்தியா. ஓகேவா? இன்ஃபிளேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி இஸ். என்ன கேக்குறாங்கன்னா, கீழே கொடுத்திருக்கிறதுல எது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையற்ற இலவசமான ஒரு சந்தை பொருளாதாரம், அதோடைய பண்பு கீழே கொடுத்திருக்கிறதுல எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், கன்சியூமர் சோவர்ஜினிட்டி, அதாவது நுகர்வோரின் இறையாண்மை. ஓகேவா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் அலோவன்ஸ் இஸ் ஈக்வல் டு தேசிய மொத்த தயாரிப்பு மைனஸ் தேய்மானம் கொடுப்பனவு. டிப்ரிசியேஷன் தேய்மானம், அலோவன்ஸ்னா கொடுப்பனவு. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், நெட் நேஷனல் ப்ராடக்ட், அதாவது நிகர தேசிய தயாரிப்பு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, தி பஞ்சாயத் சமிட்டி ரிமைன்ஸ் அக்கவுண்டபிள் ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷன் டு. என்ன கேக்குறாங்க, பஞ்சாயத் சமிட்டி கீழே கொடுத்திருக்கிறதுல எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட செயல்பாடுகளுக்கு பொறுப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஜில்லா பரிஷத். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, த லெஜிஸ்லேச்சர் இன் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கேன் இன்ஃபுளுன்ஸ் பப்ளிக் ஒபினியன் பை? என்ன கேக்குறாங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல சட்டமன்றம் வந்து எப்படி பொதுமக்களுடைய கருத்துக்களை வந்து எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஃபோக்கசிங் அட்டென்ஷன் ஆன் பப்ளிக் இஷ்யூஸ், அதாவது பொது பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்துதல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இஃப் தி பிரசிடென்ட் வாண்ட்ஸ் டு ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் ஆபீஸ் ஹி மே டு சோ பை ரைட்டிங் டு தி. இப்ப நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணணும்னா, அவருடைய ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்றாருன்னா அவர் யாருக்கு லெட்டர் எழுதுவாரு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ யூனியன் டெரிட்டரி, என்ன கேக்குறாங்க? கீழே கொடுத்துருக்க இடத்துல எது வந்து யூனியன் டெரிட்டரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், நாகாலாந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் பிரதிஹாரா டைனாஸ்டி வாஸ், பிரதிஹாரா இந்த ஒரு பேரரசுல கீழே கொடுத்துருக்கிறதுல யார் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜா, கிரேட்டான ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், போஜ், மிஹிர் போஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன் 1939 சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எலெக்டட் அஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி, டிஃபீட்டிங். என்ன கேக்குறாங்க, 1939 சுபாஷ் சந்திர போஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோடைய தலைவரா வந்து தேர்வு செய்யப்பட்டார், அதாவது எலெக்ஷன்ல ஜெயிச்சு தேர்வு செய்யப்பட்டார். அவர் வந்து யார தோற்கடித்து இவர் வந்து தலைவர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பாட்டாபி சித்தராமையா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஜாலியன் வாலா இன்சிடென்ட் டுக் பிளேஸ் அட், ஜாலியன் வாலான்னு சொல்லப்படுற இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், அம்ரிஸ்டர். ஓகேவா? அம்ரிஸ்டர் வந்து எந்த ஸ்டேட்டோட இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் லோதி டைனாஸ்டி, லோதி டைனாஸ்டியோடைய ஃபவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபவுண்டர்னா என்ன, அதை ஆரம்பிச்சவரு, அந்த டைனாஸ்டிய ஆரம்பிச்சவரு. ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், பாலோல் லோதி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு, கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு பேர் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், விக்ரமாதித்யா சைத்தன்யா. ஓகேவா? இது ரெண்டுமே தவறா மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு, அதனால ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எக்கனாமிஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் எக்கனாமிஸ் என்ன சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உள் பொருளாதாரம் என்றால் என்ன, அது வந்து கீழே கொடுத்துருக்கிறதுல எது கூட சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், அக்ரூ டு எ ஃபிம் வென் இட் எக்ஸ்பான்ஸ் இட்ஸ் அவுட்புட். என்ன சொல்றாங்க, ஒரு நிறுவனம் அதன் வெளியீட்டை விரிவுபடுத்தும் போது இது சேரும். ஓகேவா? என்ன ஒரு பொருள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாக்கியம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஜான் கீட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.